நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் குமரன் குரு என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, வணக்கம் குருஜி, பொது கேள்வி, உச்ச சனி, நீச்ச சனி, வக்ர சனி இதில் எவர் சுபர் பாபர் தொடர்பு இல்லாதபோது, சுபர் பாபர் தொடர்பு இல்லாதபோது அதிக கொடுமையானவர்? உச்ச சனி, நீச்ச சனி, வக்ர சனி இதில் யார் அதிக கொடுமையானவர்? அனைவருமே கொடுமையானவர்கள் எண்ணில் இதனுடைய வித்தியாசம் என்ன? எல்லாருமே கெடுபலன்களை செய்வாங்கன்னா இதில் உள்ள வித்தியாசம் என்ன? இதே கேள்வி செவ்வாய்க்கும் பொருத்தி பதில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, சனி செவ்வாயில் உச்ச சனி செவ்வாய், நீச்ச சனி செவ்வாய், வக்ர சனி செவ்வாய் இதில் யார் அதிக கொடுமையானவர்? சனி கொடுமையானவர், செவ்வாய் முக்கால் பங்கு கொடுமையானவர். அப்போ சனி கொடுமையானவர் எண்ணில் எந்தெந்த லக்னங்களுக்கு கொடுமையானவர் அதை நம்ம பார்த்தணும். நான் அந்த 6 லக்னங்களில் கடக சிம்ம லக்னங்களுக்கு சனி கொடுமையான பலன்களை செய்யக்கூடியவர்னு அடிக்கடி சொல்லியாச்சு. சரி, உச்ச சனி நான் சொல்லுகின்ற ஒரு அமைப்பு, ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் நன்மைகளை செய்யும் அப்படின்றது தவறான வாதம். ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் தங்களுடைய தன்மையை தரும், நன்மையை தராது, தன்மையை தரும் அப்படிங்கிறது தான் உண்மையான புரிதல். ஒரு கிரகம் ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி உச்சத்தை அடைந்தால் அந்த கிரகம் எதை தர விதிக்கப்பட்டதோ ஆதிபத்திய காரகத்துவத்தை தரும். இதான ஜோதிடம், இதுதான் புரிதல். காலங்காலமாக ஆட்சி உச்சம் அடைந்தால் கெடுதல்களை குறைத்து தரும் அல்லது நன்மைகளை மட்டுமே செய்யும் விளக்க நூல்களில் சொன்னது எல்லாமே தப்பு. சனி உச்சம் அடைந்தால் அவர் அந்த லக்னத்திற்கு எந்த ஆதிபத்தியத்திற்குரியவரோ அந்த ஆதிபத்தியத்தை தருவார், சனியின் காரகத்துவங்களை தருவார். சனி புத்திரக்காரகன் இல்லை, குரு உச்சம் அடைந்தால் குழந்தைங்களை கொடுப்பார், தனத்தை கொடுப்பார். சுக்கரன் உச்சம் அடைந்தால் சுகபோகங்களை கொடுப்பார். இதை நான் நிறைய ஆர்டிகல் எழுதியிருக்கிறேன், மறுபடியும் அதை கேட்குறீங்க. ஆக ஸ்தானபலம் அடைந்த கிரகம், அதற்காகத்தான் பாவ கிரகங்கள் ஸ்தானபலத்தை அடையக்கூடாதுன்னு சொல்கிறேன். சனி துக்கக்காரகன், கடன் நோய் எதிரி போன்றவைகளை கொடுக்குறவன், ஆயுளை கொடுக்குறவன். சனி உச்சம்னா அதான் ஆயுள் கெட்டின்னு சொல்லப்படுகிறது. ஆயுளை கொடுப்பவன், நயவஞ்சக எண்ணம், சுபத்துவம் பாபத்துவம் எதுவும் இல்லாத இயல்பான நிலைமையில், சுபத்துவம் பாபத்துவம் எதுவும் இல்லாத இயல்பான நிலைமையில் சனி லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, நல்லா புரிஞ்சுக்கங்க, நிறைய பேருக்கு வந்து அப்படி எழுதியிருக்கு இப்படி எழுதியிருக்கு, நீங்கள் தான் தப்பாக சொல்கிறீங்க, சனி வந்து அவ்வளோ பெரிய மகாத்மா, காந்திக்கு அவர் தான் பேரன், இப்படிலாம் பேசுகிறீங்க எழுதுறீங்க, தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு லெவலில் சனி இருப்பார், சனி தசை நல்லா தானே இருக்குது, இந்த சனி தசையில் நான் நன்றாக வாழ்கிறேன், எல்லாம் கரெக்டு. இதை சொல்லுகின்ற எனக்கே சனி பாக்கியாதிபதியாகி 9 இடத்தில் மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கிறார். 9 இடத்தில் சனி செவ்வாயின் பார்வையில் எனக்கே பாபத்துவம். 9 இடம் மதுரையில் ஒருத்தர் ஒரு பாரம்பரிய ஜோதிடர் பெருசாக என்கிட்ட இதே ஆர்கியூமெண்டே பண்ணி, அவர் தான் அந்த மதுரைக்காரர் தான் சொன்னார், இந்த வர்ற ஜூனில் வந்து ரஜினிகாந்த் தான் சிஎம்னார். அவர் ரஜினிகாந்த் சிஎம்ன்றதை அறிவிக்கிறதுக்கு, கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, உச்ச நட்சத்திரம் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு 1 ஆரம்பிக்கவில்லை, அரசியலுக்கு நான் வரலன்னு சொல்கிறதுக்கு ஒரு சில 2-3 வாரங்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ போட்டோம். தமிழக முதல்வராக அவர் ஆக முடியாது, அவருக்கு அந்த எண்ணமே கிடையாது, அவர் வந்து எதையும் பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ போட்டோன்னு எல்லாரும் திட்ட வழக்கம் போல் திட்ட ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் கீழே கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, குருஜி நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ போட்டோன்னா அந்த மதுரையில் இருக்கிற ஜோதிடர் சிவராமன், பாரம்பரிய ஜோதிடர், கொஞ்சம் அனுபவஸ்தர், மதுரை சிவராமன் பெரிய பாரம்பரிய ஜோதிடர் சொன்னார், என்ன நீங்கள் அப்போ இந்த 9 இடத்த சனியும் இதில் வந்தது என்ன நீங்கள் குருஜி, ரஜினிகாந்த் தான் அடுத்த சிஎம் இந்தந்த அமைப்புகளின்படி, அவருக்கு சிம்மத்தை லக்னமாகி குரு பார்க்கிறார், சூரியன் உங்களுடைய இதுபடியே 10 இடத்தோட தொடர்பு கொள்கிறார், அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார். நீங்கள் சொல்கிறதுலாம் சும்மா அந்த சுபத்துவம் பாபத்துவம் நான் பாரம்பரிய ஜோதிடர் அப்படி தான் சொல்லுவார், வயசானவர்ல அப்படி தான் சொல்லுவார். என்ன தான் ஃபைனலாக சொல்ல வரீங்க? 2021 ஜூன் தமிழகத்தில் ரஜினி முதல்வர் அப்படின்னு சொன்னார் மதுரை சிவராமன் ஜோதிடர். கொஞ்சம் பெரியவர் தான், பெரிய ஜோசியர் தான். நான் கொஞ்சம் யாராவது இந்த மாதிரியாக ஜோதிடத்தை வேறு மாதிரியாக இது பண்ணும்போது கொஞ்சம் உரிமையோடு திட்டுவேன், உரிமையோடு திட்டினேன், என்ன ஏன் நீங்கள் ஜோசியம் பார்க்குறதுக்கே வேண்டாம்னு.
இந்த வீடியோ பார்க்குறாரு இல்லையா தெரியாது, பெரியவர் இருந்ததுனால ஸ்மார்ட் ஃபோன்லாம் அவர் கிடையாது, வீடியோ பார்க்குற பழக்கம்லாம் இல்லை. என்ன நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்போ அவர் ஏன் ஜாதகம் அவருக்கு தெரியுன்றதுனால அவரை திருப்பி ஆர்கியூ பண்ணார். உங்களுக்கே ஒன்பதாம் இடத்துல சனி இருக்குது, நீங்கள் சனியை போய் திட்டுறீங்க, ஒன்பதாம் இடத்துல சனி இருப்பதால் தான் நீங்கள் குருஜியாக இருக்கிறீங்கன்னார். அதுக்கும் தலையில் அடிச்சுக்கிட்டேன். ஒன்பதாம் இடத்துல சனி இருந்ததுனால என்னுடைய வாழ்க்கை எனக்கு தான் தெரியும், என்னுடைய தகப்பனார் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தான் தெரியும். என்னுடைய அப்பா இருந்தார், ஆனால் எனக்கு தந்தையாக அந்த அமைப்பில் அவர் இல்லை. அதுக்குத்தான் இருந்தும் இல்லாத தகப்பன்ற மாதிரிலாம் சில ப்ரெடிக்ட் சொல்லுவேன். ஒன்பதாம் இடத்தில் பாபத்துவ சனி இருக்கிறதுனால என்னுடைய தகப்பனார் இருந்தார், என்னுடைய தகப்பனார் ஜோதிடராக இருந்தார், அவருடைய அமைப்பில் நான் அதை குறிப்பிட்டே சொல்லுகிறேன். என்னுடைய தந்தை என்னுடைய இவரே இல்லை, யார் இல்லை, குருநாதரே அல்ல அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய குருநாதர்கள் மதுரை பாலஜோதிடம் ஆசிரியர் ஐயா அவர்கள், ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயா அவர்கள், ஜோதிடபான ஐயா அவர்கள், ஆத்தூர் மு மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் அப்படிங்கிறத அடிக்கடி தெளிவாகவே சொல்கிறேன். இவர்களை பார்க்காமலேயே அவருடைய புத்தகங்களை படித்து சில தெளிவுகளை பெற்றுக்கொண்டவன் நான். ஆகவே மனசீக குருநாதர்களாக அவர்களை என்றைக்குமே வந்து அதற்கான வாழ்க்கையில் அவங்க ரெண்டு பேரையும் மரியாதை பண்ணணும்னு நினச்சேன், மரியாதை பண்ணேன். அது பகவான் எனக்கு பரம்பொருளை கொடுத்து பெரிய கொடுப்பினேன். ஆகவே என்னுடைய புத்தகத்திலேயே எங்கேயோ கூட குறிப்பிட்டிருக்கிறேன், என்னுடைய தகப்பனார் ஜோதிடராக இருந்தாலும் கூட அவருடைய குரு இல்லை. ஏன்னா அவர் வந்து வாக்கிய பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம்னே சின்ன வயசில் அடி வாங்கியிருக்கிறேன். வாக்கிய பஞ்சாங்கம் தப்புன்னு நிரூபித்ததுக்கு பல்லார்னு பதில் சொல்ல முடியாமல் அடித்தவர் எங்கள் அப்பா, பல்லார்னு வராரு. வாக்கிய பஞ்சாங்கம் தப்புன்னு ஒரு இதில் எதில் நிரூபித்தேன், ஒரு 18-20 வயசுலையோ 21 வயசுலையோ 22 வயசுலையோ. அப்போ பல்லார்னு கணத்தில் எங்கள் அப்பா பதில் சொல்ல முடியலன்னு அடிப்பார். 30 வயசு வரைக்கும் கூட என்ன எங்கள் அப்பா அடிச்சிருக்கிறார். அப்பாக்கிட்ட அடி வாங்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதற்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்தபோது வாக்கிய பஞ்சாங்கத்தில் இப்படி இப்படி எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித்து பஞ்சாங்கத்தில் தான் வரும். அவர் வந்து வாக்கிய பஞ்சாங்கம்னு வரும், நான் திருக்கணித்து பஞ்சாங்கன்னுவேன். இதெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த வாக்கிய திருக்கணித்து வரும்போது கடைசி நேரங்களில், கடைசி அவருடைய இறுதி காலங்களில், அப்பா இப்போ உயிரோடு இல்லை, அவருடைய இறுதி காலங்களில் வாக்கியம் சரி, என்னை மாற்ற முயற்சிக்காதே அப்படின்னு. ஆ, நீ திருக்கணிதமா போயிட்டேரு அப்படின்னு தான் சொல்லுவார். இத்தனை தூரம் சொல்லுகின்ற எதனை எனக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி புதன் 11ஆம் இடத்தில் செவ்வாயின் வீட்டில் வந்துடுவார். எனக்கு மிதுன லக்னமாகி 10 புதன் வராமல் 11 வந்துடுவார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 11 புதன் இருந்திருந்தால் நான் ஜோசியனே கிடையாது, எனக்கு எதுவுமே கிடையாது, அறிவே கிடையாது. செவ்வாய் வீட்டில் புதன் வந்துருச்சுன்னா செவ்வாய் வீட்டில் புதன் வந்து வர்கோத்தம நிலையில் வந்துடுவார். 10 நீச்ச பங்கமாக அடையாமல் இப்படி வந்துடுவார். ஆகவே என்னுடைய ஜாதக அமைப்பின்படி இருந்தால் இப்படி சில விஷயங்கள்லாம் வந்தது. ஆகவே இந்த அமைப்பில் சனி சுபத்துவம் பாபத்துவம் இல்லாமல் இயல்பாக இருக்கின்ற நிலைமையில் கொடுமையானவர் இருக்கும் பாவகத்தை கெடுப்பார். ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் நீங்கள் கேட்குற சனி உச்ச சனி, என்ன கேட்டீங்க, உச்ச சனி நீச்ச சனி வக்கர சனி, ஆட்சி சனியும் சேர்த்தான்னு சொல்கிறேன். உச்ச சனி நீச்ச சனி வக்கர சனி எவர் சுபர் பாபர் தொடர்பில்லாவது அதிக கொடுமையானவர், அதிக கொடுமையானவர். ஆக உச்ச சனி லக்னத்துக்கேற்றாற் போல மகா கொடுமையானவர். ஆயினும் அங்கே அவர் சுக்கரனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். ஆதிபத்திய அமைப்புகளை செய்து காரக அமைப்புகளை தடுப்பார். உச்ச சனி இயல்பான ஒரு நிலைமையில் சார அமைப்புகளில் கடுமையாக இருக்கும்போது, அங்கே அவர் ராகு சாரத்தில் இருக்கும்போது, உச்ச சனி திசையில் பிச்சைக்காரனான நம்ம எவ்வளோ பேரை காட்டுவேணாம், நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன். உச்ச சனி திசையில் சைக்கிளில் பழைய எறும்பு பெட்டியை கட்டிக்கிட்டு இயம்பிச்சாலைக்கு பேர்ச்சம்பளம்னு வாங்கின மகர லக்னக்காரங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன்னு எழுதியிருக்கிறேன். ஜாதகங்கள் என்கிட்ட இருக்குது, என்னுடைய சொந்தக்காரர்களுடைய ஜாதகமே இருக்குது. இதெல்லாம் பார்த்து விட்டு தான் அந்த உச்ச சனி கெடுபலன்னு எழுதி. உச்ச சனி வந்தவொடனே என்ன பண்ணுவார், கால் நொண்டியாக்குவார். நீச்ச சனி தன்னுடைய காரகத்துவங்களை தருகின்ற இயல்புகளை இது பண்ணி ஆதிபத்தியங்களை கெடுப்பார். இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீச்ச சனி என்ன பண்ணுவார், அவருடைய கொடுமைகளை அவரால் செய்ய முடியாது, ஆனால் அவர் ஆதிபத்தியங்களையும் தர முடியாதே. நீச்ச சனி வக்கரம் அடையக்கூடாது. இங்கே வக்கர சனின்னு தனியாக வந்துட்டீங்க. நீச்ச சனியில் வக்கரமான சனி தான் கொடுமையானவர் உச்ச சனியை விட. நீச்ச சனியில் வக்கரமான சனி கொடுமையான ஒரு அமைப்பு, கூடுதலாக பாபர் அமைப்புகள் இருந்தால் பேயாட்டம் ஆடுவார். வக்கரம் என்பதை உச்சம் நீச்சத்திற்கு ஏற்றார் போல தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உச்ச சனி வக்கரம் அடைவது, உச்ச செவ்வாய் இப்போ ரெண்டுக்கு சேர்த்து தான் பலன் சொல்கிறேன், சனி முழு தீமையையும் செவ்வாய் முக்கால் தீமையையும் லக்னத்திற்கு ஏற்றார் போல செய்வார். மறுபடியும் அங்கே வந்துடணும், லக்னம் என்ன லக்னம், அவருக்கு அந்த லக்னக்காரருக்கு சனி எத்தகைய நிலைமையை தரக்கூடியவராக இருக்கிறார். சரி, சனி யாருக்கு நன்மைகளை செய்வார், 6 லக்னங்கள் ரிஷபம் துலாம் கன்னி மிதுனம்
ரிஷபம் துலாம் கன்னி மிதனம் மகர லக்னம் மகரம் கும்பம் இந்த ஆறு லக்னங்களுக்கு சனி நன்மையை தருவார். கடகம் சிம்மம் தனுசு மீனம் மேஷம் விருச்சிகம் மீதி ஆறு லக்னங்களுக்கு செவ்வாய் நன்மைகளை செய்வார். ஆதிபத்தியங்கள் உச்ச சனியோ உச்ச செவ்வாயோ ஆதிபத்திய குறைபாடுகளை தராது. அந்த ஜாதகத்திற்கு அவர்கள் எந்த இரண்டு வீட்டின் ஆதிபத்தியங்களுக்கு எங்கே அந்த ஆதிபத்தியங்கள் அந்த உச்ச சனி எங்கே போய் மறையிறாரா மறையலையா, எட்டாம் மிதுன லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாகி அஞ்சாம் வீட்டில் இருக்கிறார், இருக்கும் வீட்டை கெடுப்பார். மிதுன லக்னக்காரனுக்கு புள்ள பறக்க விட மாட்டார், உச்சமாகத்தானே இருக்கிறாரு, புள்ள பறக்க விட மாட்டார். சுபர் பாவர் எந்த விதமான அமைப்பும் இல்லாத போது இயல்பாக இருக்கின்ற சனியை மட்டும் தான் சொல்கிறேன். வக்கரம் அடைந்தார், புள்ள பறக்க விடாமல் இருக்கிறத விட்டுட்டு புள்ளையை பறக்க வைப்பார், ஏனென்றால் இயல்புக்கு மாறான தன்மை. ஜோதிடம் குழம்பும், ஆழமாக கேட்டால் புரியும். உச்ச சனி வக்கரமடைதல், உச்ச சனி கெடுதல்களை செய்யப்போகிறார். அவர் வக்கரமடைந்திருக்கிறார், இயல்புக்கு மாறான நிலைமை அடைந்திருக்கிறார், கெடுதல் அவர் செய்ய மாட்டார். உச்ச சனி வக்கரமானால் நீச்சம் நல்லதை பண்ணுவார். நீச்சம்னு நான் இப்போ சொல்றதில்லை, உச்ச சனி வக்கரமடைந்தால் இயல்புக்கு மாறான நிலைமையை செய்வார். உச்ச சனி நல்லது செய்ய மாட்டார், வக்கரமடைந்து விட்டார், இயல்புக்கு மாறான நிலையை அடைந்து வருகிறார். அங்கே அவர் நல்ல பலன்களை செய்ய போகிறார். பாப சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது, நல்ல பலன்களை குறைக்கப் போகிறார். சுப சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது, உச்ச வக்கர சனியை சுபத்துவமாகிவிட்டார், மிகப்பெரிய நன்மைகள் அவருக்கு இருக்க போகிறது. இந்த உச்ச வக்கரத்தை தான் நான் சூட்சுமவலன்னு சொல்றேன். உச்சன் பாபத்துவம், சனி உச்சன் பாபத்துவம், அதே சனி வக்கரமாகி இருக்கிறார். உச்ச வக்ரம் சுபத்துவம், கலைஞருக்கு உச்சத்தில் வக்கரமாகி தனிப்புதனின் பார்வை. பெரிய பெரிய ஆளுங்களை தான் சொல்ல முடியும், அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிறீங்க. உச்ச வக்ரம், அந்த உச்ச வக்ரம் சுபத்துவத்தின் காரணமாக கலைஞர் அவர்களின் ஆயுளை பாதிக்கல. அதே உச்ச வக்ரம் தனிப்புதனின் பார்வையின்றி இருந்து அவர் எட்டாம் அதிபதியாக இல்லாமல் இருந்தால் ஆயுளை பாதித்திருக்கும். இவ்வளவு நீடித்த 95 வயசு ஆயுள் இருந்திருக்கார். ஆகவே உச்ச சனி கெடுதல், நீச்ச சனி கெடுதல் குறைவு. ஆனால் அந்த நீச்ச சனி இந்த உச்ச வக்கரத்திலேயே நீச்ச வக்கரத்திலேயே இருக்கின்ற அமைப்போடு புரிந்து கொள்ளணும். அடுத்து வக்கர சனிக்கு வந்துட்டீங்க. இந்த வக்கர சனி ஆட்சி வக்கரத்தை பகை நீச்ச வக்கரத்தை செவ்வாய் சனி இதில் நான் பொருட்படுத்துறதே இல்லைன்றதை நீங்கள் அடிக்கடி பார்த்துருந்தீங்க. வக்கரத்திற்கு சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு, எங்கே ஒரு நிலையிலையும் சுபத்துவத்தை கொண்டு வந்தோம். உச்ச வக்கரமும் நீச்ச வக்கரமும் மட்டுமே நான் பலனை இது பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன். வக்கரத்தை நினைச்சு நிறைய பேர் பயப்படுறீங்க. வக்கரம் என்பது ஒரு சாதாரணமான அமைப்பு. உச்ச வக்கரம் நீச்ச வக்கரம் இந்த இடத்துல நான் சொல்கிறத பொருத்திக்கங்க. மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், செவ்வாய் சனி, சனி முழு பாவர், செவ்வாய் முக்கால் பாவர், இருவரின் லக்னங்களை சொல்லிட்டேன். இந்த ஆறு லக்னங்களுக்கு சனி நல்ல பலன்களை செய்வார். ஆதிபத்திய ரீதியில் காரக ரீதியில் சனி எப்பவுமே நல்ல பலன்களை செய்ய மாட்டார், சுபத்துவமாக இருந்தால் ஒழிய. சனியின் காரகத்துவங்கள் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை அடைந்தால் தான் என்ன தருவதற்கு விதிக்கப்பட்டதோ அதை தரும். சனி என்ன தருவதற்கு விதிக்கப்பட்டவர், வஞ்சக எண்ணம், நயவஞ்சகம், நொண்டித்தனம், தாமதம், மந்த குணம், கடன், நோய், எதிரி, தாழ்வு மனப்பான்மை, பொறாமை, திருட்டு, எல்லா விதமான கெட்ட எண்ணம் எல்லாத்துக்கும் சனிதான் காரணம். நல்லவன் ஒருவன் இருப்பதைப் போல கெட்டவன் ஒருவன் இருந்தே தீர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சூரிய மண்டலத்தின் கடைசி கிரகமான சனி ஆத்ம ஒளியான தன்னம்பிக்கை ஒளியான சூரியனின் ஒளியை பெறவே இயலாத தூரத்தில் இருக்கின்ற இந்த சனி மனிதனுக்கு ஆகாத அத்தனைகளையும் தருவார். சுயமாக இருக்கின்ற நிலைமையில் பாவத்துவம் சுபத்துவம் கூடுதலாக குறைவாக இருக்கும். பாவத்துவமாக இருக்கிறாரு ரொம்ப கூடுதலாக கெட்ட பலன்களை செய்யப்படுறாரு. சுபத்துவமாக இருக்கிறார், ஒளியை பெற்றிருக்கிறார், குணங்கள் மாறப்போகின்றன. நீங்கள் கேள்வி கேட்டது இயல்பான நிலைமையில் இருக்கின்ற போது, அப்போ இயல்பான நிலைமையில் சனி உச்சமடையும் போது அந்த ஜாதகரின் ஆதிபத்தியங்கள், அந்த சனி துலாம் லக்னம் லக்னத்திலேயே உச்சமாக இருக்கிறார், ஜாதகரை கெடுத்தார், 4-5 பாவகங்களை வலுப்பெற வைத்தார். சரி, துலாம் லக்னம் 7 சனி நீச்சமாக இருக்கிறார், 4-5 பாவகங்களை, சரி எனக்கு ஏற்கனவே ஒரு துலா லக்னம் என்னுடைய இளம் வயது நண்பர்களுடைய ஜாதகத்தை நிறைய இடங்களில் மேற்கோள் காட்டியிருக்கிறேன், ஏற்கனவே காட்டினதுனால அதே வந்துடுவோம். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், என்னுடைய சிறு வயது நண்பர், மிகப்பெரிய கோடீஸ்வரர்,
தமிழ்நாட்டில் ஒரு முதல் பெரிய இடங்களில் இருக்கிறார். நிறைய பேர் அவரை யாருனே கூட இவ்வளோ தூரம் சொல்லியும் மறைச்சு மறைச்சு சொல்லியும் நிறைய பேர் அவரை அடையாளம் கண்டுபிடிக்கிறீங்க. என்னுடைய இளம் வயது நண்பர், டீனேஜிலிருந்து அவரை எனக்கு தெரியும் நன்றாக. சில ஜாதகங்கள் என்னை சுற்றி என்னிடம் என்னுடன் இருந்த ஒரு 50 பேருடைய ஜாதகங்களை தான் என்னுடைய ஆய்வுக்கு நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் என்கிட்ட பழகினவங்க. அவங்களுடைய மனம் எப்படிப்பட்டது, சிந்தனை எப்படிப்பட்டது, அவருடைய நடவடிக்கை நடத்தை எப்படிப்பட்டதுன்றதை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். உண்மையில் குட்டிச்சுக்குரனை பற்றி நான் பேசிய ஒரு சில விஷயங்கள்லாம் என்னுடைய தோழி, இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தாயாராக, இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கல்லூரியில் வந்து ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடிய என்னுடைய தோழி, என்னுடன் படித்தவர், என்னுடைய வயதை விட ஒரு வயது மூத்தவர், என்னை விட ஒரு வயசு மூத்தவர், என்னுடன் 10வது வரைக்கும் படித்தவர், என்னுடைய தோழி, சில விஷயங்களில் உண்மை அப்போது பருவ வயதாக இருந்த என்னுடைய தோழி, இன்றைக்கு என்னை விட ஒரு வயசு மூத்த தோழி, இன்றைக்கும் கல்லூரி பேராசிரியராக ஒரு பெரிய அந்தஸ்தான குடும்பத்தில் பெரிய லெவலில் இருக்கிறார். ஆனால் அன்று டீனேஜாக இருந்த பொழுது, அன்று கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நான் கேட்ட சில கேள்விகளுக்கு ஆய்வு மனப்பான்மையில் மட்டுமே இந்த கேள்வியை நான் கேட்கிறேன்னு உண்மையை சொல்லி என்கிட்ட எனக்கு ஒத்துழைச்சவர் என்னுடைய தோழி. தோழின்னு சொல்றத விட என்னோட சகோதரின்னு சொல்லலாம். ஆய்வு மனப்பான்மையோடு மட்டும்தான் இது போன்ற கேள்விகளை கேட்கிறான். இவன் ஜோசிய பைத்தியம், ஜோதிடத்தை ஆய்வு பண்ணுறதுக்காகத்தான் உண்மையான பதில்களை சொல்லி இந்த மாதிரி. ஏன் அப்படின்னா சில ஆய்வுகளுக்காக சிலர்கிட்ட வந்து நம்ம தடுமாறாமல் இருக்கிறதுக்கு உண்மையான விஷயங்கள் தெரிஞ்சவங்கிட்ட இருந்தால் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. உன் மனசில் எப்படி இருக்கு, இந்த வயசு இப்படி இன்னார விட இன்னார பற்றி சொல்கிறாங்களே அவங்ககிட்ட, நீ வந்து உனக்கு இந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது, எல்லாத்தையும் சில அனுபவங்களை கேட்க முடியாது. அன்றைக்கு வயது அப்படி, இது மாதிரியான விஷயங்களை தான் நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆய்வுன்ற போது இப்படித்தான் வரணும். சரி, இப்போ உச்சசனியை கேட்டு வந்துட்டீங்க. உச்சசனிக்கு அந்த என்னுடைய கோடீஸ்வரன் நண்பருடைய ஜாதகத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், துலாம் லக்னம், சனி உச்சமாக இருந்தால் 4-5 பாவகங்கள் வலுப்பெறும். ஆனால் ஜாதகர் சனி இருக்க மாட்டார். லக்னத்தில் சனி பாவத்துவ சனி, உச்சம் பாவத்துவம், சுப தொடர்புகளே இருக்கக்கூடாதுன்றீங்க நீங்கள். சரி, என்னுடைய நண்பர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவருடைய ஜாதகத்தில் நீச்ச சனி. அப்போ இதற்கு நேர் எதிரான நிலைமை இருக்கணும் இல்லையா? 4-5 பாவகங்கள் சனி உச்சமானால் வலுக்கும் என்று சொல்லுகிறேன், நீச்சமானால் கெட்டிருக்க வேண்டும் இல்லையா? 4-5 பாவகங்களுடைய மிக மிக முக்கியமான அமைப்பு என்ன? இன்னைக்கு இதையும் போட்டு உடைக்கிறேன். 4-5 பாவங்களுடைய மிக மிக முக்கியமான என்ன? என்னுடைய கோடீஸ்வர நண்பருக்கு ஆண் வாரிசு இல்லை, பெண் குழந்தைகள் மட்டும்தான். 5 பாவகம் கெட்டுவிட்டதா? 5 பாவகம் மிக மிக முக்கியமான, ஒவ்வொரு மனிதனும் இயங்குகின்ற ஆண் வாரிசு தன்மை அவருக்கு இல்லை. 4 பாவகத்துடைய மிக மிக முக்கியமான அமைப்பு என்ன? தாயார் படிப்பு. அவர் படிக்கல, அதுக்கு மேலே வேண்டாம். பள்ளி 20 வகுப்பு கூட வரை கூட அவர் வராதவர். பணத்தின் மீது, உழைப்பின் மீது, வியாபாரத்தின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக அவர் பள்ளி 20 வகுப்பு கூட வரல. அவர் படிக்கல, அவர் நேராக ஸ்ட்ரைட்டாக பிஸ்னஸ்க்கு வந்துட்டார். இப்போ வந்துருச்சா? உச்ச சனி என்ன செய்யும்னு கேட்குறீங்க. துலா லக்னம் ஒரு ஃப்ளோவில் துலா லக்னத்தை எடுத்தாச்சு. இதே துலா லக்னத்திற்கு சனி உச்சமாக இருந்து 7 இடத்தை பார்க்கும் பொழுது, 3-7-10 இடங்களை பார்க்கும் பொழுது அங்கே பாவத்துவமாகி அந்த 3-7-10 பாவங்களை கெடுத்திருப்பார். கடுமையான கெடு அமைப்புகளை கொடுத்திருப்பார். சரி, ஜாதகரை கெடுத்திருப்பார். துலா லக்னம் இங்கே சொல்லப்படுது, ராஜயோகாதிபதி உச்சமாக இருந்தால் யோகம் பாருங்கள், யாராவது ஒருத்தர் காட்டுங்க. சுபத்துவமின்றி தனிச்சு சனி உச்சமாகி மிகப்பெரிய யோகங்களை சனிதசையில் அனுபவிச்சவங்களை யாராவது ஒருத்தர் காட்டுங்க. நெவர். சரி, அப்போ இங்கே நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். யார் பேர்? குமரன் நினைக்கிறேன், ஏதோ குமரன் குரு. குமரன் குரு, உச்ச சனி நீச்ச சனி, துலாம் லக்னம். ஆக இங்கே உச்ச சனியாக இருந்தால் அந்த ஜாதகர் உயர் படிப்பு படித்திருப்பார். தாயார் விஷயத்தில் நன்மைகள் இருந்திருக்கும். தாயார் மிகப்பெரிய பின்புலம் உள்ளவராக இருந்திருப்பார். என்னுடைய நண்பரின் தாயார் ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்தில் வந்தவர். என்னுடைய நண்பர் தான் தன்னுடைய காலத்தில் இத்தனை படிக்காதவர், வியாபாரத்தில் மிகப்பெரிய ஆர்வத்தை கொண்டு எவருடைய உதவியும் இன்றி தானே உழைத்து முன்னேறியவர். யாருடைய சப்போர்ட் இல்லை, தாய் வழி பக்கம் சப்போர்ட் இல்லை, தாப்பன் வழி பக்கம் சப்போர்ட் இல்லை. தந்தையை இளம் வயதிலே இழந்தார். 7 பார்வையில் என்ன இருந்தாலும் சனி சனி தானே, தந்தையை இளம் வயதிலே இழந்தார்.
தாயாருடைய பின்புலமும் ஒரு நடுத்தரத்தை விட ஒரு சாதாரண பின்புலம் தான். தானே தன்னுடைய சொந்த உழைப்பால் 24 மணி நேரமும் வியாபார சிந்தனையில் இன்றைக்கு கோடீஸ்வரராக இருக்கிறார். ஒருவர் கோடீஸ்வரராக இருக்கிறாருன்னா அவருடைய பின்புலத்தை பார்த்தோம்னா ரொம்ப பெரியதாக இருக்கும். தானே உழைச்சி முன்னேறணும்ல சொல்றேன். ஆக இங்கே ஒரு துலா லக்னக்காரருக்கு உச்ச சனி லக்னத்தில் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவருக்கு ஆண் வாரிசு இருந்திருக்கும். ஆண் 5ஆம் பாவகத்தின் அத்தனை தன்மைகளையும் சனி கொடுத்திருப்பார். 4ஆம் பாவகத்தின் அத்தனை தன்மைகளையும் மிக உயர்நிலை படிப்பை கொடுத்து 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்க வச்சிருப்பார். உயர்படிப்பு உயர்கல்வி மற்ற ஜாதகத்தின் மற்ற சுபத்துவ அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல உயர்கல்வி அமைப்புகளை கொடுத்து சம்பளம் வாங்க வச்சிருப்பார். 5ஆம் இடத்துல ஆம்பளை பிள்ளையை கொடுத்திருப்பார். 4, 5ஆம் பாவகங்களின் அத்தனை தன்மையை 4ஆம் இடத்திற்கு 10ஆம் வீட்டிலையும் 5ஆம் வீட்டுக்கு 9ஆம் இடத்திலே இருப்பார். நான் சொல்லுகின்ற அந்த ஆதிபத்திய இந்த அமைப்புகளுக்கு பாவத் பாவக அமைப்புகளுக்கு வந்திருப்பார். ஆனால் ஜாதகரைக்கு எடுத்திருப்பார் நயவஞ்சக எண்ணம், குறுக்கு புத்தி, எல்லா விதத்திலும் பொறாமை, ஜலசு, அது இது திருட்டுப்பைய, அப்படி இப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் கொடுத்துருப்பார். அதுக்காக சனி உச்சமானாலே எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்களா லக்னத்துலன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் கேட்ட சுப பாவ தொடர்புகள் இல்லாத சனி இதைத்தான் செய்வார். இங்கே நான் ஜோதிடம் கோடிக்கணக்கான காம்பினேஷன்ஸ்களை கொண்டது. நல்ல அப்படியே எல்லாத்துலையும் சனி இங்கே இங்கே எப்படி இருக்கிறார், நவாம்சத்தில் எப்படி இருக்கிறார், யாருடைய வீட்டில் இருக்கிறார், இங்கே யாருக்கு தொடர்பு இருக்கிறது, பக்கத்தில் 20-10 டிகிரிக்குள்ளே யார் யார் இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் பார்த்துட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஆக உச்ச சனி எந்த வக்ரமானாரா அப்படியே எல்லாத்தையும் இயல்புக்குமாறாக மாற்றுகிறார். என்னுடைய நண்பருக்கு நான் சொன்னதை போல 7 நீச்ச சனி திக்பலத்தை எழுந்திருக்கிறார், திக்பலத்தை அடைந்திருக்கிறார். வக்ரமாகல, வலுப்பற்ற குருவின் பார்வையில் அதிக சுபத்துவமாகி இன்றைக்கு வந்து அவர் அந்த சனி திசையில் மிகப்பெரிய ஒரு சனியின் காரகத்துவங்களில் ஒரு தொழில் மேன்மையை அடைந்திருக்கிறார். பங்கமற்று இருக்கின்ற அத்தனை விஷயங்கள் இதைத்தான் நான் சொல்லுவேன், பங்கம் இல்லாமல் இருக்கணும். இங்கே இதே என்னுடைய நண்பர் ஜாதகத்திலையும் சனி வக்கரமாகி இருந்தார், நிச்சயமாக அவர் கோடீஸ்வரர் இல்லை, அவருக்கு அந்த உழைப்பின் மேல அக்கறையே இல்லை, அப்படியே ஆண் வாரிசு படிப்பு கிடிப்பெல்லாம் வந்திருக்கும். ஏன்னா நீச்ச வக்கரம் என்பது இயல்புக்கு மாறான ஒன்று அப்படிங்கிறதுனால அங்கே என்ன நடந்திருக்கும், அத்தனையும் ஒரு கல்வி படிச்சிருப்பார், அப்படியே தலைகளாக வந்திருக்கும். இதைத்தான் நீங்கள் செவ்வாயையும் வச்சு பொருத்தி சொல்லிக்கணும். வீடியோ நீண்டுகிட்டே போது கொஞ்சம் புரியணுன்றதுக்காக கொஞ்சம் அதிகமாக விளக்கி சொல்கிறேன். ஆக உச்ச சனி வக்கரமடைந்தால் நல்லது. இயல்பாக உச்ச சனி உச்ச சனியாகவே இருக்கும் பொழுது ஆதிபத்திய அமைப்புகளை செய்து தான் இருக்கும் வீட்டை கெடுத்து தான் பார்க்கும் பாவகங்களை கெடுத்து எல்லா விதமான கெடுபலன்களையும் செய்வார். ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் இப்போ கூட நேற்று இதில் அந்த வீடியோவில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, செவ்வாய் வந்து சுபத்துவமே இல்லாத ஒருத்தர் டாக்டராக இருக்கிறாருன்னு. அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த டீட்டெயிலை பார்க்குறதுக்கு முன்னாடியே வழக்கமுள்ள லைவில் சொல்கிற மாதிரி செவ்வாய் வந்து குறைந்த அளவு சுபத்துவமாக ஓரளவுக்கு சிம்மத்தில் இருந்தால் கூட டாக்டர் ஆகிடுவார்மான்னு சொல்லிகிட்டே போட்டேன். அது சிம்மத்தில் தான் செவ்வாய் இருக்குது. நான் சொல்லுகின்ற சில நுணுக்கங்கள், குறைந்த அளவு சுபத்துவம், அதிக அளவு சுபத்துவம், பாவத்துவம், இதை வந்து எப்போ என்னுடைய அளவிற்கு ஒரு பாதி ஏனும் டெத்தாக புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ வந்து மிக மிக நல்ல ஒரு இதில் வந்து கண்டிப்பாக வந்துவிடும். அதுதான் உண்மையும் கூட, சரியா? ஆக இந்த நிலைகளில் இதுதான் வந்து ஒரு ரொம்ப பேசிக்காகவே நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீச்ச சனி ஆதிபத்தியங்களை கெடுத்து காரகத்துவங்களை நல்ல விதமாக தரும், சுபத்துவமாக இருந்தால் கூடுதலாக தரும். சுபத்துவம் தான் நீங்கள் பேசாதேன்ட்டீங்களே, தன்னுடைய தீய காரகத்துவங்களை நீச்ச சனி தரும் தகுதியற்று இருப்பார். அதே நேரத்தில் ஆதிபத்தியங்களையும் தரமாட்டார். அந்த நீச்ச சனி சுபத்துவமானால் அதுக்கப்புறம் சுபத்துவம் பாவத்துவத்துக்கு வந்துடணும், ஏதாவது ஒரு வகையில் நிங்க வரும், காம்பினேஷன்ஸை வச்சு தான் ப்ரெடிக்ஷன். அந்த சனி இதாக இருந்தால் செவ்வாயும் சேர்த்து தான் சொல்கிறேன், செவ்வாய்க்கு வேணால் இன்னொரு வீடியோ போடுவோம், இப்போ வீடியோ நின்றுட்டே போதும். வக்கர சனி, இந்த வக்கரத்தை பற்றி தான் நிறைய பேர் பார்ப்பீங்க. வக்கரம், ஆட்சி வக்கரம், நட்பு வக்கரம், பகை வக்கரம் என்பதில் கவனத்தை கொண்டு செல்லாதீர்கள். வருடத்தில் ஏறத்தாழ ஒரு 5 மாதங்கள் சனி வக்கரமாகியே தீர்வார். சூரியனுக்கு 5ஆம் இடத்தில், சூரியனுக்கு 9ஆம் இடத்துல இப்படி வரும்போது சனி வக்கரம். வருஷத்தில் எல்லா கிரகங்களும் பஞ்சபூத கிரகங்களில் புதனுக்கும் சுக்கரனுக்கும் வக்கர அமைப்புகள் டிகிரி அமைப்புகளில் வரும். புதன் அந்த 14 டிகிரியிலிருந்து அந்த 14 டிகிரிக்கு மேலே போகும்போது வரும்போது வக்கரம் அடைஞ்சிடுவார். 49 டிகிரி இந்த பக்கம், 24 அந்த பக்கம், 24 போகும்போது சுக்கரன் வக்கரம் அடைஞ்சிடுவார். அதை விட்டுருவோம்,
சனி செவ்வாய் குரு மூவரும் ஒரு நாலு நாலரை மாதம் வக்கரம் அடைந்தே தீர்வார்கள். வக்கரத்தில் நான் அடிக்கடி சொல்வதை போல எந்த இடத்துலையும் ப்ரெடிக்ஷனில் நான் வக்கரத்தை பற்றி பேசுகிறதே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரெடிக்ஷனில் நான் வக்கரத்தை பற்றி பேச மாட்டேன். உச்ச வக்கரம் நீச்ச வக்கரம் இந்த ரெண்டை மட்டும்தான் எடுப்பேன். இதுதான் இயல்புக்கு மாறான நிலை. ஒளி அமைப்புகள், ஒளியை பொறுத்து உச்சம் நீச்சம் அமைகிறது. ஈர்ப்பு விசையை பொறுத்து ஆட்சி மூலத்திரிகளும் நட்பு போன்றவைகள் அமைகிறது. அதனுடைய சூரிய பாதை அமைப்புகளை, வான்கோள பாதையில் சூரியனை சுற்றி வருகின்ற பாதையில் அந்த வக்கர நிலை பெரிதாக பாதிப்புகளை ஏற்படுத்துவதே இல்லை. வக்கரம் எப்போது நடைபெறுகிறது? சூரியன் பூமி அந்த வளைவு பாதையில், பூமி தன்னுடைய வளைவு பாதையில் சூரியனை நோக்கி திரும்பும் போது தான் அந்த இயல்புக்கு மாறான தோற்றம் வருகிறது. பூமியில் அது வந்து வக்கரமடையில, நம்மளுடைய பார்வை தோற்றம் தான் அது. ஆகவே இயல்பாக வக்கரச்சனி வக்கர செவ்வாய் இருக்கும் அமைப்பை இந்த வக்கரத்துக்கு நிவர்த்தி ரொம்ப கடுமையான எட்டில் வக்கர செவ்வாய், ஏழில் வக்கர செவ்வாய்னு சொல்லுவாங்க, அதற்கு கூட சுபத்துவம் ஒரு நிவர்த்தி. ஆகவே உச்ச வக்கரம் நீச்ச வக்கரம் பாதிப்புகளை தரும், இயல்புக்கு மாறானதுன்றதை தவிர்த்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்படித்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை விட விளக்கிலான்னு சொல்ல முடியாது. சனி என்ன செய்வார்? இப்போது நான் சொன்னது போல சனி உச்சமாக இருந்தால் காரகத்துவங்களை அப்படியே தருவார். வக்கரம் அடைந்து விட்டால் காரகத்துவங்களை தருகின்றது, இயல்பை இழந்து விட்டார். அதுதான் இயல்புக்கு மாறானது. அந்தந்த ஜாதகத்தில் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிட்டா தானே, நான் சொல்கிறத அப்படியே நேரடியாக புரிந்து கொள்ளும் போது தான் புரிஞ்சுக்கலையா, திருப்பி மனசுக்குள்ளே போட்டு ஒழட்டும் போது தான் ப்ரெடிக்ஷன் வரும். அவ்வளவு எளிமையானது இல்லையே ஜோதிடம். ஆக இயல்புக்கு மாறானது வக்ரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் சனி என்ன தருவாருன்றதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனிக்குள்ள ஒரு இந்த இப்போ நான் மதுரை சிவராமன் ஐயா அவர்களை சொன்னது மாதிரி மனசுக்குள்ள ஒரு பிம்பம் வச்சுக்கூடாது. ஒன்பதில் சனி இருக்கிறதுனால தான் உங்கள் நிலைமை, நீங்கள் இவ்வளோ பெரிய ஜோசியராக இருக்கிறீங்கன்னு சொன்ன மாதிரி மனசுக்குள்ள ஒரு கோடு போட்டுறக்கூடாது. சனி என்றைக்கு நல்லவர், இவர் தான் வந்து சனியை பற்றி திட்டுறாரு, தப்பாக சொல்கிறார். ஜோதிடம்ன்றது மனசை கழட்டி வச்சுட்டு பார்க்க வேண்டியது, நம்ம ஜாதகமாக இருந்தால் கூட அப்போ தான் கண்ணுக்கு ஏதாவது தெரியும். பெரும்பாலும் அதுக்கு தான் சொல்லப்படுகிறது, சொந்தக்காரன் தெரிஞ்சவன் ஜாதகத்தை பார்க்காத, மாயத்திரை போன்ற ஒரு சில விஷயங்கள் உன் கண்ணை மறைச்சிரும்னு இதுக்காக தான் சொல்லப்படுகிறது. ஆகவே உச்சம் ஆட்சி, உச்சம் நீச்சம் இது ரெண்டும் தவிர மற்ற இடங்களில் வக்கரம் சரியாக வேலை செய்யாது. ஆட்சி வக்கரத்தையோ பகை வக்கரத்தையோ நீச்ச வக்கரத்தையோ நீங்கள் வக்கரம் என்று கணக்கெடுக்காமல், என்னுடைய ஃபாலோவராக இருக்கிறீங்க, சுபத்துவ பாபத்துவ சூட்சும உள்ள தேரிக்கு அதனுடைய உண்மைத்தன்மைக்கு உங்களுக்கு புரிய வந்துருச்சு. ஆயிரக்கணக்கான பேர், ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மெயில்கள் வருகின்றன. என்னுடைய அப்பாயின்மெண்ட்ல எல்லாம் இந்த சுபத்துவ சூட்சமளவை பற்றி தான் பேசுகிறீங்க. இந்த இதில் இந்தந்த அமைப்பில் நான் இருக்கிறேன். இந்த இப்போ இந்த சகோதரிக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி செவ்வாய் இல்லையானா அந்த செவ்வாய் சுப சிம்மத்தில் தான் இருக்கும்னு இருந்தது. அது மாதிரியான அமைப்புகளை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது இந்த ஆட்சி பகை நட்பு வக்கரத்தை பற்றி கவலையப்பட மாட்டீங்க, படாதீங்க. பலனுக்கு அதுக்கும் ஒன்றும் வித்தியாசமே வராது. உச்ச வக்கரம் நீச்ச வக்கரம் இது ரெண்டுக்கும் பலன் சொல்லிட்டேன். உச்ச வக்கரம் நல்லது, நீச்ச வக்கரம் தீயது. சனிக்கும் செவ்வாய்க்கும், சனிக்கும் செவ்வாய்க்கும் உள்ள அமைப்புகள் என்ன? சனி முழு பவர், அவற்றை எந்த நடந்தும் இல்லை. செவ்வாய் முக்கால் பவர், கால் பங்கு நல்லது இருக்கிறது. மனிதனுக்கு தேவையான தைரியம், மனிதனுக்கு தேவையான மிகப்பெரிய விசேஷம் இல்லை இது இல்லையா, ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை. வியாபார தசம அங்காரகன்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு அதில் தான். ஒரு வியாபாரத்துக்கோ எதுக்கோ ஒரு ரிஸ்க் எடுத்தால் தான் மனுஷன் எல்லாவற்றிலும் ஏதேனும் ஒரு வகையில் நல்ல விதமாக இருக்கிறதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிற தன்மையை கால் பங்கு கொடுக்கக்கூடிய சுபராகிய செவ்வாய் கொடுப்பார். சில நிலைகளில் அவர் வந்து இது உச்சமாகி வக்கரமடைகிறது, சில நிலைகளில் கால் பங்கு தீயதாக வரும். இந்த முக்கால் பங்கு முழு பங்குன்றதைத்தான் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கால் பங்கு சுபர் என்பதால் அந்த முக்கால் பங்கு, இவரும் வந்து நான் சொல்லுகின்ற சூட்சும உள்ள அடிப்பில் அமைப்பில் உச்சமானால் சனி செவ்வாய் இருவரும் உச்சமானால் 6-8-12 மறைவது நல்லது. எந்த லக்னமாக இருந்தாலும் ரஜினிகாந்த் சிம்ம லக்னம், 6 தான் செவ்வாய் உச்சம். ரஜினிகாந்த் சிம்ம லக்னம், 6 தானே செவ்வாய் உச்சம். ரிஷப லக்னத்திற்கு சனி 6 தானே உச்சம். ராஜயோகாதிபதிகள் 6 மறைந்து உச்சமாவதற்குரிய காரணம் என்ன? சனியும் செவ்வாயும் ரிஷபத்திற்கும் சிம்மத்திற்கும் ராஜயோகாதிபதி இல்லையா? ராஜயோகாதிபதிகள் ஏன் 6 மறைஞ்சு உச்சமாக வராங்க? இந்த தத்துவத்தை தான் நான் சூட்சும உள்ள தத்துவம்னு சொல்கிறேன். ஏன்னு யோசிச்சதுனால சிம்மத்திற்கு இவர் அவ்வளோ பெரிய யோகாதிபதியாச்சே, அவர் ஏன் வந்து சிம்மத்திற்கு 6 மறைகிறார் உச்சமாகி? அதுதான் சூட்சும உள்ளது. சனியும் செவ்வாயும் உச்சமடைந்தால் 6-8-12 மறையணும், மறைஞ்சாது யோகம் நல்ல பலன்களை செய்வாங்க. லக்னாதிபதியாகவே இருந்தாலும் 6-8-12 மறைஞ்சால் தன்னுடைய கொடூர குணத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் நல்ல குணங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நிறைய எழுதியிருக்கிறேன், படிங்க குமரவேல்.
ஆட்சி ஆட்சி வக்கரம் இல்லை, ஒன்றும் எதையுமே மாற்றாது. சனி ஆட்சியாக இருக்கக்கூடிய சில அமைப்புகளை தரும். இதுதான் ப்ரெடிக்ஷன். நிறைய பார்த்துட்டேன், நம்புவதற்கு கஷ்டமாக இருக்கா? திருப்பி திருப்பி ஜாதகம் பாருங்கள். நட்பு வீட்டில், பகை வீட்டில், ஆட்சி வீட்டில் இருக்கின்ற எந்த, இப்படி தான் கிளாஸே நடத்த போகிறேன். என்னுடைய புத்தகங்களும் இப்படி தான் இது வரப்போகுது. காலம் காலமாக சொல்லப்பட்ட நிறைய விதிகளை நான் மறுக்கிறேன். நிறைய அனுபவங்கள் என்ற பெயரில் வந்த மிகப்பெரிய குப்பைகள், மிகப்பெரிய குப்பைகள். ஆக ஆட்சி வக்கரம், பகை வக்கரம், நீச்ச பகை வக்கரம், நட்பு வக்கரம் போன்றவைகளை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக அது சரியாக வராது. வக்கரம், உச்ச வக்கரம், நீச்ச வக்கரம் இந்த இதிலே வந்துருச்சு. உச்ச சனி நீச்ச சனின்றதுலேயே சொல்லிட்டேன். செவ்வாய்க்கு அப்படி தான், செவ்வாய்க்கு வேணால் ஒரு வீடியோ எதிர்காலத்தில் வேணால் ஒரு தனியாக போடுவோம், கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வக்கரத்திற்கு கூட சுபத்துவம் அமைப்பு இதாக இருக்கணும். காம்பினேஷன்ஸாக புரிஞ்சுக்கங்க. ஆதிபத்தியம், ஒரு கிரகம் உச்சமடைந்தால் அதனுடைய ஆதிபத்தியங்களை முழுமையாக தரப்போகிறது. அவை அந்த கிரகம் ஸ்தான பலத்தோடு இருப்பதால், ஸ்தான பலத்தில் ஷட்பலம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், அயனபலம், சேஷ்டபலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆறு விதமான பலன்களில் முதன்மை பலமான ஸ்தான பலத்தில், அந்த முதன்மை ஸ்தான பலத்திலும் முதன்மையான ஸ்தான பலமான உச்சத்தில் ஒரு கிரகம் தான் எதை கொடுக்க படைக்கப்பட்டதோ அதை கொடுப்பதற்கு தகுதியாக இருக்கும். குரு உச்சமடைந்தால் தனபுத்திரக்காரகன் அனைத்து நன்மைகளும் நன்றாக இருக்கும். சுக்கரன் உச்சமடைந்தால் அதனுடைய காமம், பெண்கள், சொகுசு, உல்லாச வாழ்க்கை, வண்டி வாகன வசதி எல்லாம் நன்றாக இருக்கும். புதன் உச்சமாக இருக்கிறார், அவருடைய அறிவு காரகத்துவங்கள் வலிமையாக இருக்கும். செவ்வாய் உச்சமாக இருக்கும். உச்சமாக இருக்கிற ஒருத்தருக்கு கால் பங்கு தைரியம், வீரியம் அத்தனை அமைப்புகளும் இருந்து, முக்கால் பங்கு அசட்டு தைரியம், முட்டாப்பைய யுத்தத்தில் போயிட்டு கண்ணாவினான்னு போயிட்டு குருட்டுத்தனமாக போய் குத்துப்பட்டு செத்து போகிறவன், முட்டாள்தனம், முன் யோசனை இல்லாதவன், அந்த காரகத்துவங்களை அப்படியே புரிஞ்சுக்கணும். வீரம் என்ற பெயரில் குற்ற செயல்கள், முன் யோசனை இல்லாமல் எதையாவது செய்கிறவன், நிதானம் இல்லாதவன், வேகம் எடுத்தவன், சனி உச்சமாக இருக்கிறார், மந்தமானவன், நிதானமானவன், ரொம்ப ஓவரான குழப்பவாதி, கள்ளன், திருடன், சனி சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களை, கடங்காரன், கடன் வாங்குறவன், நோயாளி, நொண்டி, நொண்டிப்பைய, எல்லா விதத்திலையும் அந்த அமைப்புகள் வந்து அப்படியே இருக்கும். இப்படித்தான் இந்த ஸ்தான பலத்தை உச்சம் என்பதை அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு கிரகம் சனியை தவிர்த்து எல்லாத்தையுமே பொதுவாக சொல்றேன், உச்ச சனி தன்னுடைய ஆதிபத்தியங்களை கொடுத்து, உதாரணத்தையும் சொல்லிட்டேன், தான் இருக்கும் வீட்டை கெடுத்து தன்னுடைய காரக கெடுதலான அத்தனை காரகத்துவங்களையும் கொடுப்பார். ஐயா இதுக்கு மாறா இப்படி இப்படி இருக்கே, அங்கே சுபத்துவ பாபத்துவ காம்பினேஷன்ஸ் உள்ள வந்துடும். இந்த உச்ச சனியில இவர் நல்லா இருக்கிறாருங்க, சனி சுபத்துவமாக இருக்கிறார், சனி சுபத்துவமாக இல்லைன்னு வீங்க. இப்போ நான் அந்த ஒரு சகோதரிக்கு பதில் சொன்ன மாதிரி சுபத்துவம் என்னன்றது அப்புறம் நான் இங்கே விளக்குவேன். டெப்த்தாக உள்ளே போகணும். நீச்சமாக இருக்கிறார், சனியின் இயல்பான கெடுதல் தன்மைகள் அத்தனையும் கொடுக்க இயலாமல், கொடுக்கிறவதற்கு இல்லாமல் இருந்து ஆதிபத்தியங்களையும் கொடுக்க மாட்டார். அப்புறம் சுபத்துவமாகிறார், ஆதிபத்தியங்கள் ஆதிபத்தியங்கள் தான், காரகத்துவங்கள் நல்லவைகளாக கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. ஆதிபத்தியங்கள் ஆதிபத்தியங்கள் தான், படிக்காதவர் படிக்காதவர் தான், படிப்பில் ஆர்வம் இல்லாதவர் ஆர்வம் இல்லாதவர் தான். ஆதிபத்தியங்களை கெடுத்து சுபத்துவம் காரகத்துவங்களை மேல் நோக்கி தூக்கலாக செய்யும். இவ்வளோதான் நீச்சத்திற்கும் உச்சத்திற்கும் உள்ள சனிக்கு உள்ள வித்தியாசம். வக்கரசனி, இதே நீச்ச வக்கர சனியை அப்படியே ஆன்டியாக புரிஞ்சுக்கோங்க. இயல்புக்கு மாறானது என்கின்ற தன்மையில் அந்த சனி அந்த ஜாதகத்திற்கு எந்த ஆதிபத்தியம், எந்த காரகத்துவத்தை தருவதற்கு இருக்கிறாரோ. ரொம்ப கஷ்டம் சில நேரத்தில். செவ்வாய் சுபத்துவம், டாக்டர் ஆவானா, இன்ஜினியர் ஆவானா, யோ மண்டையை போட்டு உழப்போம். செவ்வாய் சுபத்துவம், செவ்வாய்க்கு வருவோம், செவ்வாய் சுபத்துவம் என்ன சொல்கிறேன், மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, இன்ஜினியரிங், இதில் எதை தருவார், உள்ளே போகணும், பெரிய குழப்பமான விஷயந்தான். மருத்துவம், அப்புறம் உடனே நான் என்ன வருவேன், ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல முதன்மை சுபத்துவமா, செவ்வாய் மருத்துவராக்கிறார்னுமே, கடைநிலை சுபத்துவமா, சிறிதளவு பாபத்துவமா, நெருப்பில் இருக்கிறாருனுமே, கல்யாண சமயக்காரர்னுமே, ஒரே செவ்வாய் தானே. அப்படியே இங்கே வந்துருங்க, சனிக்கு வந்துருங்க. சனியின் முதல் நிலை சுபத்துவம், அதிகமான சுபத்துவம், இரும்பு, சொல்ல கூச்சப்படும் தொழில்கள், குடிக்கக்கூடாத திரவங்கள், நீச்ச திரவங்கள், கல், கருப்பு கல், கருப்பு நிறமுள்ள பொருட்கள், பெட்ரோலியம், பெட்ரோல், கருப்பு நிறமுள்ள பொருள், குவாரி. சனி நீச்சல் உச்சமானவன், சனி சுபத்துவமானவன் தான் குவாரி நடத்த முடியும். கிரானைட்டு, கருப்பு கல், அதுலேயும் கருப்பு தான், வெள்ளக்கல் வராது. கல், மரம், மரமும் சனியோட தான்.
இதே சனி அப்படியே சுபத்துவத்தை குறைத்து கொண்டே வருகிறார். குறைந்த அளவு சுபத்துவமாக சனி இருக்கிறார். வெட்டியான் வேலை, பிணத்தின் அருகே இருத்தல், குறைந்த அளவு சுபத்துவம். செவ்வாயின் குறைந்த அளவு சுபத்துவம் கல்யாண சமயக்காரன்னு சொல்லிட்டேன். சனியின் குறைந்த அளவு சுபத்துவம் வெட்டியா வேலை. அதையும் ஒரு நாள் என்னைக்காவது மாநகராட்சி ஊழியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த இதில் அமரர் இதில் பண்ணுறாங்கல்ல, பிணம் எரிக்கின்ற வேலையில் இருக்கிறாங்களா, அவங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு நாள் வாங்கி போடுவோம். நான் சொல்லுகின்ற குறைந்த அளவு சுபத்துவம் இங்கே கண்டிப்பாக இருக்கும். ஆக உச்சம் ஆட்சி இவைகளை தெளிவாக புரிந்து கொண்டு பலன் சொல்லும்போது, இப்போ நான் சொல்கிற மாதிரி எங்கே எந்த இடத்துல சுபத்துவம் கலக்கிறது, எந்த காரகத்தை, சனி வந்து ஹைலி லெவலில் சுபத்துவமாக இருக்கிறார். ஒருவருக்கு ஹை லெவலில் சுபத்துவமாக இருக்கும்போது இந்த இந்த தொழில்களை எதை கொடுப்பார், குடிக்கக்கூடாத திரவங்கள், மது, சாராயம், பெட்ரோல் இது போன்ற விஷயங்களை கொடுக்குறாரா, உடனே பத்தாம் இடத்துக்கு வந்துடுங்க. பத்தாம் இடம் நீரோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதா, பத்தாம் அதிபதி எங்கே இருக்கிறார், பத்தாம் அதிபதி ஸ்திர வீட்டில் இருக்கிறாரா, இரும்பு போன்றவைகளை கொடுக்க போகிறார். பத்தாம் அதிபதி வேறு விதமான மண் அமைப்புகளில் இருக்கிறாரா, சுரங்கம் போன்ற அமைப்புகளை கொடுக்க போகிறார். சரி, விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன மகரம் வலுவாக இருக்குன்னா, அந்த லைவில் சொல்கிறேன்ல பாவக சுபத்துவம் என்பது என்னன்னு சொல்கிறேன்ல. இப்போ காரகத்தை சொல்லிட்டேன், இதில் ஒரு கன்ஃபியூஸ் வரும்ல, என்ன கன்ஃபியூஸ் வரும், செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் மருத்துவரா, என்ஜினியரா, கல்யாண சமையல்காரரா, எத்தகைய நிலையில் சுபத்துவமாக இருக்கிறார், விளையாட்டு வீரரா, அவர் தானே விளையாட்டு வீரரா, ஐபிஎஸ் ஆஃபீஸரா, காவல்துறை அதிகாரியா, போலீஸ் ஆஃபீஸரா, வாட்ச்மேனா, இதெல்லாம் அதுக்கடுத்து பாவக சுபத்துவ அமைப்புகளில் வந்துடணும் இல்லை. என்ன தொழிலில் எடுக்க போகிறார், வந்து கேட்குறாங்கல்ல என்ன ஆக போகிறான், டாக்டர் ஆக போகிறான்னு சொல்கிறோம். டாக்டர் ஆகணும்னா அதுக்கான அமைப்பு என்ன, அவர் ஏன் வாட்ச்மேன் ஆகக்கூடாது, கட்டிட வாட்ச்மேன், யூனிஃபார்ம் சர்வீஸ், யூனிஃபார்ம்லேயே காக்கி யூனிஃபார்ம் வேறு, கலர் ஜோசியத்துக்கு என்ன கலர் தெரியும், காக்கி யூனிஃபார்ம் போட்டவர் போலீஸ்காரரு, ப்ளூ யூனிஃபார்ம் போட்டவர் ஏடிஎம் வாசலில் காவல்காரராக இருக்கிறாரு. இதற்காகத்தான் அந்த பாவக சுபத்துவ அமைப்புகளை கொண்டு வர, அதே போல தான் உச்ச சனிக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். இந்த உச்ச சனியின் அமைப்புகளில் என்ன துறையில் இருக்கிறார், அப்பாயின்மெண்ட்டில் பேசுகிறேன், இந்த அமைப்பில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறேன், அடித்து சொல்லுவேன் ஆமான்னு வாங்க. சமீபத்தில் ஒருத்தர் வந்து பலன் கேட்டிருக்கிறாரு, ஒருவர் பலன் கேட்டிருக்கிறார், அவருடைய குழந்தைகளுக்கான ரெண்டு பேருடைய பலன் சொல்கிறேன். அஞ்சஞ்சு நிமிஷம் தான், பத்து நிமிஷத்துக்குள்ளே தான். அந்த குழந்தைகள் இது படிச்சுக்கிட்டு இருக்கு, இது படிச்சுக்கிட்டுன்னு தான் சொல்லுவேன்னு தவிர, இந்த குழந்தை இதை படிக்கிறான்னு கேட்க மாட்டேன். உங்களுடைய குழந்தை கல்லூரியில் இந்த படிப்பை படித்து கொண்டிருக்கிறது. அதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த அந்த சக அன்பர்கள் அது அவரே சொல்கிறார், ஒரு டெஸ்ட்டுக்காக தான் சொன்னோம், கேட்டோம், எப்படி என்னுடைய குழந்தைகள் இதைத்தான் படிச்சுக்கிட்டு இருக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு இது தான் ஆர்வம்ன்றத இவர் எப்படி சொல்கிறார், இந்த ஜோதிடர் இவ்வளவு துல்லியமாக இருக்கிறதே. அந்த ரெக்கார்டிங் போட்டு இன்னொருத்தருக்கு அனுப்புகிறாரு, அது ஏன் நாலஞ்சுக்கு வருது, எப்படி இவ்வளவு துல்லியமாக சொல்கிறார், சுபத்துவம் பாவத்துவம். ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற கிரகம், அந்த கிரகத்துடைய எண்ணங்கள், அதனுடைய தொழில் உங்களுக்கு அமையும்னு சொல்கிறேன், 100% சரியாக இருக்கும். அப்போ அந்த அதிக சுபத்துவத்தில் குறைந்த சுபத்துவம் எப்படின்றத கண்டுபிடிக்கிறது. சனிக்கே வந்துடுவோம், கல் க்ரஷரு அவர்தான், கருப்பு கல்லுக்கு இருக்கு அவர்தான், கிரானைட்டுக்கு அவர்தான். க்ரஷர் முதலாளிகள், கல்லில் சம்பாதித்தவர்கள், கிரானைட்டில் சம்பாதிச்சவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சனி அதிக சுபத்துவமாக இருக்கும். பெட்ரோலில் சம்பாதிச்சவங்க, சாராயத்தில் சம்பாதிச்சவங்க சனி சுபத்துவமாக இருக்கும். இந்த சனி சுபத்துவமாக இருப்பதோடு பாவக சுபத்துவத்தை, அவருடைய பத்தாம் அதிபதி எங்கே இருக்கிறார், நீர் வீட்டில் இருக்கிறாரா, ஸ்திர வீட்டில் இருக்கிறாரா, மண் வீட்டில், விவசாயத்தில் செழித்தவங்க எல்லாருமே அதில் தான். நாலு கால் பிராணியையும் சனி தான் குறிக்கிறாரு, மாட்டு பண்ண வச்சுருக்கிறவங்க, ஆட்டு பண்ண வச்சுருக்கிறவங்க சனி தான் குறிக்கிறாரு. இரும்பு தொழில், மூக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பாத்ரூம் கக்கூஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள், கழிவுகள், குப்பைகள், ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, இரும்பு ஸ்பேர் பார்ட்ஸு, நிலக்கரி, கோல் இண்டியாவில் நெய்வேலியில் வேலை செய்கிறவங்க எல்லாருடைய ஜாதகத்தையும் உள்ள சுரங்கத்துக்குள் போகின்ற நிலக்கரியை எடுக்கின்ற லிக்னைட் கார்பரேஷனில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஜாதகத்திலையும் எழுதி வச்சுக்கங்க சனி சுபத்துவமாக இருக்கும். ஆக இவைகளை அதனையடுத்து இந்த காரகத்துவங்களுக்குள்ள எது நடக்கும் என்பதற்கு பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் 2, 10, 6 இடங்களில் எந்தெந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கின்றன அப்படின்றத வச்சு நம்ம வந்து அவர் என்ன இதை செய்வார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரி, உங்களுடைய குமரவேல் குமரன் குரு, உங்களுடைய உச்ச சனி, நீச்ச சனி, வக்கர சனி என்ன பண்ணுவார், பதில் திருப்தி அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி திருப்தி அடையலைன்னா கண்டிப்பாக அதுக்கு கீழே முதல் கமெண்ட்டாக போடுறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதே ஒருத்தர் இன்னொரு நாலு கேள்வி கேட்டிருக்கிறாரு, அதுக்கடுத்ததில் நாலு நாள் கழிச்சு, ரொம்ப நாளாக பொது வீடியோக்கள் போடாமல் போயிட்டேன், கடகடகடன் தினசரி வீடியோக்கள் இனிமேல் வரும். வாழ்த்துக்கள்.